செங்கமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி ஏடிஎம்கே இந்த மூணுமே வந்து ரொம்ப கடுமையான போட்டி இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ இந்த எந்தெந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்கவே வந்து திமுக தான். திருவண்ணாமலை மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா ஆறு தொகுதிகளுமே திமுக வசந்தா இருக்கு. ஒரு முக்கிய காரணம் ஏவா வேலுதான், ஆறுமே அவங்க கையில தான் இருக்கு. இப்போ நம்ம சட்டமன்ற தொகுதி வைஸ் வந்து என்னென்ன தொகுதியில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா செங்கம் தொகுதி, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனி தொகுதி சட்டமன்ற தொகுதி, அதில் மூணு பேருக்குமே ஈக்குவலாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, நல்லா வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. திருவண்ணாமலை தொகுதி, திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் கீழ்பெண்ணாத்தூர் அங்கே டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. கலச பக்கத்தில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய சொந்த ஏரியா அது, அதனாலயும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஜோலார்பேட் சட்டமன்ற தொகுதி அங்கே பிஜேபி வெர்சஸ் டிஎம்கேனே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் ஜோலார்பேட்டில் வன்னியர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி, பாமக கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த கூட்டணி பலம் வந்து கூடுதலாக கை கொடுக்கும் அப்படின்றாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து திமுக சார்பில் தூய்மை அருணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளை, ரெண்டாவது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணி கட்சிகளுடைய பலமும் திமுகவுக்கு ஓட்டு நல்லா டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேயில் திருவண்ணாமலையில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் அமைச்சர், மீசை ராமச்சந்திரன் முன்னாள் அமைச்சர், ரெண்டு பேருக்கும் டக் ஆஃப் வார், நீயா நானா அப்படின்னு சொல்லி. இதுல மீசை ராமச்சந்திரன் இவருக்கு தான் வந்து சீட்டு கொடுத்தா முதல்ல இருந்தது, அதுக்கப்புறம் வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தன்னுடைய ஆதரவாளர் கலைய பெருமாளை களத்துல இருக்கிறாரு. சரி சரி, அதனால கொஞ்சம் நம்ம டிஎம்கேல பத்தி பேசுறப்ப நம்ம வந்து யாருக்கும் சாதகமா பேசணும், இவங்களை உயர்த்தி பேசணும் எண்ணத்துல, களத்துல என்ன நடந்ததோ அதான் நம்ம பேசுறோம். இவங்க சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க, டிஎம்கே மனக்கசப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு ஜெயிக்க வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான வேலைகள் பார்த்துருக்கதா சொல்லி சொல்றாங்க. ஆனா அதிமுக தரப்புல அப்படி இல்லை, அந்த அளவுக்கு இல்லை இந்த ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற போட்டினால. ஆமா, புது வேட்பாளர் அதிமுக நிறைய போட்டாங்க சார், இளைய புது பூக்கள் தான் நிறையா வளர்ந்துருக்காங்க. அவங்கெல்லாம் யாருன்னு பொதுமக்களுக்கு தெரியலங்கிறது ஆச்சரியப்படுத்துக்கல, கட்சிக்காரங்களுக்கே தெரியல. வளர்ந்து கொட்ட போட்டவங்களும் நிக்க மாட்டேன்ட்டாங்க, அவங்க நிக்க மாட்டாங்க, தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. புது புது வேட்பாளர்கள்லாம் பிடிச்சி போட்டு இவங்க தான் வேட்பாளர், இவங்க தான் நம்ம பொதுமக்களுக்கு தெரியலனா பிரச்சனை இல்லை, வேட்பாளருக்கு தெரியலாம் பிரச்சனை இல்லை, கட்சிக்காரங்களுக்கே தெரியலங்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் அந்த அளவுக்கு தான் வேட்பாளர் பிடிச்சி போட்டு, அதுல இவர் கலிய பெருமாள் அதுல வேற உள்ளடி சண்டை வேற, திமுக கூட்டம் இருந்துச்சு, பிரச்சனைகள் இல்லாம இல்ல, ஆனா அங்க வந்து ஒரு தலைமையின் கீழே ஒரு பயம் இருந்துச்சு, அதை ஒருங்கிணைத்து வேலை செய்ய முடிஞ்சு. இங்க ஒருங்கிணைப்பு இல்ல, அதானே ராஜேஷ் சொல்றாப்ல, ரெண்டு பேரும் சமமான ஆட்கள், மீசை ராஜேந்திரன் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, யார் யாரை கட்டுப்படுத்துறதுன்ற பஞ்சாயத்து வந்துரும்ல. இப்போ மூணு வேட்பாளர்கள் பார்த்துட்டோம், நாலாவதா நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர், நேற்று கூட ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி இது பண்ணார், என்ன அவரை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்றீங்க, வேட்பாளர் பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னா அவர் பெருசா வேலை பார்க்கல, அதனாலதான் சொன்னேன் அப்படின்னு. இப்போ இன்னைக்கு நம்ம போய் விசாரிச்சப்ப நம்ம ரிப்போர்ட்டர் சொல்றாரு, சார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திருவண்ணாமலை கடைசி ரெண்டு நாள் பைக் ரேஸ் நடத்தினாரு, பைக் ரேஸ் பண்ணாம இதுக்கு பைக் ரேஸ் நடத்தினாரு. ஆமா, அவங்க எல்லா தொகுதியும் பண்ணாங்களே, பைக் ரேஸா, பைக் பேரணி வேகத்துல பைக் எடுத்துட்டு பத்து நாள் பஞ்சு நாள் பிரச்சாரம் பண்ண எடுத்தலாம், லாஸ்ட் ஒரே நாள்ல கவர் பண்ணுங்கிறது. ஓ, அதனால பைக் ரேஸ் அது எல்லா ஊர்லயுமே பண்ணாங்க, லாஸ்ட் நாள் ஃபுல்லா ஒரு நூறு பேர் கொடியை கட்டிக்கிட்டு அங்கேருந்து ஃபுல்லா அந்த பிரச்சாரம் முடியற வரைக்கும் வந்து எண்டு வரைக்கும் வருவாங்க, எண்டு கிட்ட வந்தா பெட்ரோல் பிரச்சனை நடக்கும், பெட்ரோல் காசு தர மாட்டாங்க. ஏன்னா அது வந்து எல்லா தமிழ்நாடு எல்லா தொகுதியும் அவங்க பண்ணாங்க, அதுவும் ஒரு அன்னி ரேஸ் பண்ணாங்க உங்களுக்கு பாய் தொகுதி எல்லாம். அப்படியா? ஆமா, ஆனா ஆரம்பிச்சப்ப இருந்த வண்டி பிரச்சாரம் முடியறப்போ இல்லையாமா குறைஞ்சிருச்சாமா, நாலு வண்டி அஞ்சு வண்டி எல்லாம் குறைஞ்சிருச்சு. வேட்பாளர் வந்து கூட வரவங்களுக்கு பெட்ரோல் காசு கொடுப்பாரு, வேற என்ன பண்றது, இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்களா, உங்களுக்காக பிரச்சாரம் பண்றப்ப பெட்ரோல் வேலை போடணும்ல, இல்ல ஒரு அப்ப எனக்கு தலைமையில இருந்து காசு வருமானம் தெரியாது, அப்ப வேட்பாளர் சொந்தமா காசு எடுத்து கொடுத்து செலவு பண்ணி அவரு தலைமையில இருந்து பண்ணது விளம்பரம் மட்டும் தான் பண்ணி கொடுத்தாங்க, விளம்பரம் பண்ணி ஃபார்ம்லாட்ஸ் அடிச்சாரு, விளம்பரம் பண்ணி கொடுத்தாங்க, அதை தாண்டி அவங்க நீங்க தான் பாத்துக்கணும், நீங்க தான் பாத்துக்கணும்.
ஓட்டு கேட்க வந்தாரு ஒரு நாள் ஒரு வந்தாரு நல்லா பேசினாரு பாட்டெல்லாம் அதெல்லாம் இருக்குல்ல நீ அதெல்லாம் பார்க்கணும்ல அது ஆரணி வந்து திமுக தரணி வந்தன் அவரு அப்புறம் அதிமுக கஜேந்திரன் பாமக கணேஷ்குமார் நாம் தமிழர் கட்சி பாக்கியலட்சுமி ஆமா சார் டாக்டர் பாக்கியலட்சுமி டாக்டர் பாக்கியலட்சுமி ஆமா சார் டிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து தரணி வந்தன் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏவா வேலு அவர்களுடைய தீவிரமான ஆதரவாளர் இப்போ ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் தொகுதி ஆரணி தொகுதியாக இருந்தாலும் நாலு சட்டமன்ற தொகுதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் வருது என்னென்ன தொகுதி போலூர் இருக்கு ஆரணி இருக்கு செய்யூர் செய்யாறு இருக்கு வந்தவாசி செஞ்சி மயிலம் இதுல முதல்ல சொன்ன நாலு தொகுதியும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் வருது ஆனா தொகுதி வந்து ஆரணி ஆரணி தொகுதி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஐடியா வந்திருக்கும் திருவண்ணாமலைனாலே அப்ப யாரு வந்து வேலை பார்ப்பாரு இந்த ஆரணி தொகுதியில போன முறை பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி கொடுத்திருந்தாங்க டாக்டர் விஷ்ணு பிரசாத்துக்கு வந்து கொடுத்திருந்தாங்க இந்த முறை வந்து அவர் வேற தொகுதி கடலூருக்கு மாத்திக்கிட்டு இந்த முறை வந்து ஆரணி தொகுதியில் ஏவா வேலு அவர்களுடைய தீவிர ஆதரவாளர் என அறியப்பட்ட தரணி வந்தன் போட்டிடுகின்றார் அவர் வீடு இருக்குது ஹாஸ்பிடல் எல்லாமே இருக்குது அண்ணா நகர் சென்னையில் அவருக்கு தொகுதி எங்கன்னு கிருஷ்ணகிரியில தெரியாம கூட தொகுதி பக்கம் போயிடக்கூடாது ஸோ இப்போ ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே சார்பில் வந்து கஜேந்திரன் அப்படிங்கிற புதுமுக வேட்பாளர் இப்போ சொல்றதெல்லாம் புதுமுகமாகவே சொல்கிறாங்க அதுதான் பெரிய ஒரு நெகட்டிவாக அமைஞ்சதா அதிமுக சொல்கிறாங்க ஒரு நல்ல பரிச்சயமான முகமாக இருந்தால் அது நல்ல கூடுதல் வலுவாக இருந்திருக்கும்ன்றாங்க பாமக சார்பில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கணேஷ்குமார் அவரை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க சார் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்டமன்ற தொகுதி வைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு சட்டமன்ற தொகுதிகள்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து திமுக நல்ல ஒரு பிரச்சாரம் இருந்திருக்கு நம்ம திரும்ப திரும்ப அதையே சொல்றோம்னாலும் கலை யதார்த்தம் அதுவாக தான் இருந்திருக்கு இப்போ இந்த ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சார் ரெண்டு எம்எல்ஏக்கள் வந்து ஏடிஎம்கே இருக்கிறாங்க நாலு எம்எல்ஏ வந்து டிஎம்கே இருக்கிறாங்க நாலு மூணு எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருக்கிறாங்க ஒரு எம்எல்ஏ பாமக இருக்கிறாங்க ஸோ மூணு மிக்ஸ்டாக தான் இருக்குது அதிமுக திமுக பாமக மூணுமே மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு தொகுதியாக தான் இருக்கு இதில் சட்டமன்ற தொகுதி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே போலூர் அண்ட் ஆரணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஜெயசுதா இவங்க எல்லாமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ்டாக ஒர்க் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் ஜெயசுதா அவர்களுக்கும் முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் இவங்க ரெண்டு பேருக்கும் வாய்க்கா தகராறு ஒரு மேடையிலேயே கூட என் பேப்பரில் என் பேரை வந்து பேனரில் போடல அப்படின்லாம் சொல்லி சண்டை போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பின்னாடி தேர்தல் நெருக்கத்தில் ஒன்றா சேர்ந்து பிரச்சாரம்லாம் பண்ணதாக சொல்கிறாங்க ஆனாலும் அந்த சண்டையை தீர்த்து வைக்க தலைமை எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை ஒரு முக்கியமான மாவட்ட செயலாளர் ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் இவங்களே சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அங்கே பிரச்சாரம் எந்த அளவில் நடக்கும் அது அது ஒரு முக்கியமான விஷயம் சார் அதிமுக நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சார் புது வேட்பாளர் போட்டாங்கல்ல அந்த புது வேட்பாளர்களை வந்து அந்த முன்னாள் அமைச்சர்கள் ரொம்ப டாமினேட் பண்ணாங்களாம் ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்காங்க நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க போய் அண்ணே வாங்க பிரச்சாரத்துக்கு வாங்கினேன் ரொம்ப ஒரு தோரணையில நமக்குலாம் புதுசு இல்லையா பாதி ஒன் டே செல்லாக இருக்காங்க பாதி பேர் கட்சிக்கே புதுசாக வந்தவங்க அவங்கள வந்து நடத்தப்பட்ட விதம்ங்கிறது ரொம்ப அதிகமாக நடத்தியிருக்காங்க ஒரு சில வேட்பாளர்களே சொல்லி வருத்தப்பட்ட தகவல் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இடங்கள் சார் இப்போ தூசி மோகன் முக்கூர் சுப்பிரமணியம் இவங்கெல்லாம் வந்தவாசி செய்யாறு இந்த இடங்களில் வந்து அதிமுகவுக்கு நல்லா ஒர்க் பண்ணியும் கொடுத்துருக்குறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இவங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி செஞ்சி மயிலம் இதெல்லாம் விழுப்புரம் தொகுதியில் வரதுனால சிவி சண்முகமே இறங்கி நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க மூணு மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் இறங்கிருக்காங்க ஒரு இடங்களில் பிரச்சனை இருந்தாலும் கூட மற்ற நாலு தொகுதிகளில் இறங்கி ரொம்ப நல்லா வேலை பண்ணி கொடுத்துருக்காங்க அதிமுகவுக்கும் நல்லா வேலை பண்ணி கொடுத்துருக்குறாங்க இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார் இப்போ திமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து செஞ்சி மஸ்தான் அவர் வந்துடுறாரு செஞ்சி தொகுதியில் மயிலம் தொகுதி இங்கெல்லாம் வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க ஸோ ஏடிஎம்கேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு ரெண்டு தொகுதியில் வந்து இந்த சிறு சிறு மனக்கசப்புகள் இதனால் ஒரு மாதிரியான ஒரு ஸ்லோவான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் கூட மற்ற தொகுதிகளில் கொஞ்சம் நல்லா வேலை பார்த்துருக்குதா சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து டிஎம்கே கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா மதியத்தில் வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போயிடுவாருங்களாம். ஓஹோ, பொறுமையாக அப்படியே கொஞ்சம் வெயில் முடிய தான் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் தேடலாம் அப்படின்னு அப்படிதான் வருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே அதிமுக கேண்டிடேட் காலையில் எடுத்தாருன்னா ஈவினிங் வரைக்கும் அவர் சொல்ற மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலர்கள் ஒரு சிலர் ஒத்துழைப்பு தரலனாலும் கூட அவர் சோலோவா நிறைய ஒர்க் பண்ணாரு. ஏடிஎம்கே கேண்டிடேட் நல்லா ஒர்க் பண்ணாரு, ஆர்வமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாமக கேண்டிடேட் கணேஷ்குமார், முனைவர் கணேஷ்குமார் டாக்டர் பட்டம், அவர் பிஹெச்டி பார்த்தீங்கன்னா பணமே அவங்களே சுத்தமாக, முன்னாள் எம்எல்ஏவும் கூட, ஆனால் கூட வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் கூட வச்சிருந்தாரு. எங்கே போனாலுமே குறைஞ்ச ஒரு 100 பேர் யங்ஸ்டர்ஸ் கூடவே இருப்பாங்க. நிறைய பேர் சொந்த காசில் பெட்ரோல் போட்டு வந்து வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மூணு பேருக்குமே வந்து ஈக்குவலான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏவா வேலு மற்ற எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு நல்லா வேலை பார்த்து கொடுத்துருக்காங்க. அதிமுகவுக்கு ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன மனக்கசப்பு இருந்தாலும் மற்ற தொகுதிகளை தூக்கி நிப்பாட்டுறாங்க, நல்லா வேலை பார்த்து நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்றாங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் ஆரணி தொகுதியில் பரவலாக வன்னி இருக்கக்கூடிய தொகுதி, ஒரு தொகுதியில் ஏற்கனவே எம்எல்ஏ இருக்காரு, பாமகவுக்கு எம்எல்ஏ இருக்காரு, கணேஷ்குமார் ஏற்கனவே எக்ஸ் எம்எல்ஏவா இருந்தவர். ஸோ அதனால இதெல்லாம் சேர்ந்து ஒரு அவங்களும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒரு முக்கோண காதல் மாதிரி ஒரு மும்முனை போட்டி வலிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டாக்டர் பாக்கியலட்சுமி நாம் தமிழர் கட்சி சார்பில் இவங்க பைக் ரேஸ் கூட நடத்தல அப்படின்றாங்க. இவங்க அப்படி ஒரு வேட்பாளர் போட்டிக்கிட்டாங்களா அப்படிலாம் கூட சிலர் கேட்குறாங்களா. இவங்க மெயினான இடங்களுக்கு மட்டும், சிட்டிக்குள்ளே இருக்கிற இடங்களுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மற்றபடி கிராமங்களுக்கு போகிறதோ துண்டு பிரசாரங்கள் விநியோகிக்கிறதோ இந்த மாதிரி பெருசாக பிரச்சாரம் பண்ணல நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஆரணி தொகுதியினுடைய நிலவரம். அப்போ பொதுவாக இப்போ இந்த 4 தொகுதிகளில் எடுக்கும்போது பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்த தொகுதிகளை போல தான் திமுக எல்லாத்துலேயும் வீச்சா வேலை பார்த்துருக்குறாங்க. அது நாமே அதை கண் கூட பார்த்தோம். அதிமுகவை பொறுத்தவரையில் தலைமை எல்லா இடங்களுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணியிருந்தாலும் கூட அந்தந்த தொகுதிகளில் சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. புதுமுக வேட்பாளர்கள்ங்கிறது அவங்களுக்கு ஒரு சிக்கலாக இருந்திருக்கு. இது நம்ம பார்த்தது வட மாவட்டங்கள்ங்கிறனால பாமக பாஜகவுக்கும் ஒரு வலுவான ஒரு நிலைமை இருக்கு. நாம் தமிழரும் இதில் முனைந்து முண்டி நின்றுருக்காங்க. பல தொகுதிகளில் நல்லா பண்ணியிருக்காங்க, ஒரு சில தொகுதிகளில் சரியா பண்ணலை. சரியா வேலை பார்க்காத தொகுதியில் நடவடிக்கை எடுக்க போறேன்னு பேசியிருக்காரம்மா. யாரு? நாம் தமிழர்ல. நாம் தமிழர் சில பேர் வந்து வேலையே பார்க்கல, யாரானு தெரியும். அவங்களெல்லாம் கணக்கு எடுத்து எலெக்ஷன் இருக்காரு. எலெக்ஷனுக்கு அப்புறம் பச்சைமட்டை சரி, நம்ம நிகழ்ச்சியத்துடன் முடிச்சு நாளை பார்ப்போம். களம் 40-40 உங்கள் எம்பிஆர் இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு வருகிறது. நாளையும் நிகழ்ச்சி தொடரும், இணைந்திருங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.